Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 4 exercise 4.5 ல 12th sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா find the rate of compound interest at which a principal becomes 1/69 times itself in 2 years அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா rate of interest கண்டுபிடிக்கணும். R கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட் விச் அ பிரின்சிபல் பிகம்ஸ் 1.69 டைம்ஸ் இட் செல்ஃப் இன் 2 இயர்ஸ். பிரின்சிபல் பிகம்ஸ்னா பிரின்சிபல் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா ஆகுதுன்னா 1.69 டைம்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அதுதான் பிரின்சிபல் இல்லையா. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது என்னவா ஆகுதுன்னா அதுதான் அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரது. அமௌண்ட் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து வரது. நம்ம கொடுத்த அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிறது தான் அமௌண்ட். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரின்சிபல் பிகம்ஸ் நான் கொடுத்த அமௌண்ட் வந்து அந்த கொடுத்த கடன் வந்து 2 வருஷத்தில் 1.69 டைம்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கொடுத்த பிரின்சிபல்ல விட 1.69 டைம்ஸ் அதிகமாயிருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதலாம் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1.69 இன்டூ பிரின்சிபல். ஏன்னா பிரின்சிபல் என்ன நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால பிரின்சிபல் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் நல்லா பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியுதா இந்த கான்செப்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. பிரின்சிபல் பிகம்ஸ் 1.69 டைம்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுத்த பிரின்சிபல் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1.69 டைம்ஸ் ஆகுது. இட் செல்ஃப்னா கொடுத்த அமௌண்ட்டை விட 1.69 டைம்ஸ் அதாவது 1.69 டைம்ஸ் அப்ராக்சிமேட்லாம் 2 டைம்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன் 2 டைம்ஸ் இட் செல்ஃப். அப்போ என்ன அர்த்தம் அது அமௌண்ட் கரெக்டுங்களா. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ரிட்டர்ன் வருது அமௌண்ட். ஸோ அதனால தான் நான் அதை அமௌண்ட்டுன்னு எடுத்திருக்கேன். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1.69 இன்டூ பி. இப்போ என் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அதனால தான் ஏ ஈக்குவல் டு 1.69 இன்டூ பி இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என் வந்து 2 இயர்ஸ். இப்போ நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும் அதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 த ஹோல் பவர் என். இந்த ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மீதி எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ ஏ இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா 1.69 பி சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. ஈக்குவல் டு இந்த பி அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு 1+ மீதி எல்லாத்தையும் அப்படியே தான் இருக்கணும் R/100. இந்த என் இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 1 R ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகணும். அப்போ தானே நம்ம ஆர் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் இந்த பி இந்த பக்கம் கொண்டு போகிறேன். பி வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். அப்போ 1.69 பி ஆல்ரெடி இருக்குது பை பி ஈக்குவல் டு இது அப்படியே வரும். இப்போ இந்த பியும் பியும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது 1.69 ஈக்குவல் டு 1+R/100 தான் ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பவர் 2 இந்த கொண்டு வரணும் கரெக்டுங்களா. ஏன்னா இந்த பவர் இந்த கொண்டு வரும்போது தான் மீதி 1 1 இந்த 1 இந்த கொண்டு வர முடியும் இந்த 100 இந்த கொண்டு வர முடியும். இப்போ ஃபஸ்ட் நம்ம பவர் 2 இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகுமா. அதே கான்செப்ட் தான் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.69 வரும் ஈக்குவல் டு 1+R/100 புரியுதுங்களா. ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் அப்படின்ட்டு வரும். இப்போ நம்ம இந்த 1.69க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 169க்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 13 13 ஆர் 169. இப்போ நம்ம பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த 1.3 அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தான். அதே கான்செப்ட் தான் புரியுதா உங்களுக்கு. 13 × 13 தான் 169. இப்போ இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கேயும் பாயிண்ட் அவ்வளோதான். 2 டிஜிட் தள்ளி வச்சாதானே இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி வைக்கும். இங்கேயும் 1 டிஜிட் இங்கேயும் 1 டிஜிட் அப்போ தான் 2 டிஜிட் தள்ளி வைக்கும். இப்போ நான் டேரெக்டாக போட்டுக்குவா 1.3 புரியுதா உங்களுக்கு. அப்போ 1.3 ஈக்குவல் டு 1+R/100. இப்போ நம்ம 1 1 இந்த பக்கம் கொண்டு வர வேண்டியதான். ஃபஸ்ட்டு 1 இந்த பக்கம் வரணும் அடுத்து 100 இந்த பக்கம் வரும். 1 இந்த பக்கம் வரும்போது மைனஸாக வரும். ஸோ 1.3 − 1 ஈக்குவல் டு R/100. ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணால் 0.3 கிடைக்கும். 1.3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். 1 இஸ் நத்திங் பட் 1.0. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 0.3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0.3 ஈக்குவல் டு R/100. இப்போ 100 இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக வரும். ஸோ 0.3 × 100 ஈக்குவல் டு ஆர் புரியுதுங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 30 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள் 0.3 × 100. இப்போ நம்ம இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படியே தான் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை 0.3 அப்படியே எழுதிட்டு மீதி 2 0 ஆட் பண்ணிக்குவோம் அப்படி
ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கே கோஷ் ஆன்சரில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ மீதி இருக்கிற இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் வேல்யூ கிடையாது, மீதி இருக்கிறது ஆறு வந்து 30. ஸோ தேர் ஃபோர் த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 30%. சரிங்களா, சப்ஸ்டிடியூஷன்லாம் கரெக்டாக பண்ணணும், அப்போ நான் அதை மட்டும்தான் கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் புரியலைனா நான் வேணும்னா லாங் டிவிஷனில் சொல்லித்தரேன். டெசிமல் இருக்குல்ல, எப்படி நம்ம டெசிமலில் பேர் பண்ணுவோம், டெசிமலுக்கு முன்னாடி ரைட் சைட்லேருந்து ஒரு ஒரு நம்பர், டெசிமலுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பர், சாரி ரைட் சைட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பர், டெசிமலுக்கு முன்னாடி ரைட் சைட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பர், இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது அதனால் அது ஒன்று தான் பேர். சரிங்களா, டெசிமலுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக பேர். இப்போ நம்ம இந்த ஒன் எடுக்கணும், ஒன் ஒன்ஸாக தான் ஒன் வரும், வேறு வழி கிடையாது. பேலன்ஸ் ஜீரோ, நெக்ஸ்ட் இந்த பேர் இறக்குறது 69. டெசிமலுக்கு அப்புறம் உள்ள நம்பர் இறக்குறதுனால இங்கே டெசிமல் வைக்கணும். இப்போ அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். இப்போ இங்கேயும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். ஸோ 23 × 3 தான் 69 வரும், ரிமைண்டர் வந்து 0. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கொயர் ரூட் பற்றி படிச்சிருக்கோம், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இந்த சம்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.